லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பது திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் 5 மாநில தேர்தல்கள் நடந்து முடிந்தது. 4 மாநிலத்தில் பாஜக மீண்டும் ஆட்சி, உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்காரு. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஆனால் எனக்கு வந்து நான் வந்து யோகி தோப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல, அவர் ஜெயிப்பாங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்ததோ அதுவே தான் இப்போவும் நடந்திருக்குது. பீகார் தேர்தலில் என்ன நடந்ததோ அதுவே தான் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்குது. பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க வந்து தன்னோட அரசியலை வந்து ரொம்ப சிறப்பான ஆட்சி செய்வதன் மூலமாக அவங்க செல்வாக்கு பெறணுங்கிற நோக்கம்லாம் அவங்களுக்கு கிடையாது. பண்பாட்டு ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குவதன் மூலமாக செல்வாக்கு பெறுவது இந்திய சமூகம், ஜாதிய சமூகம். அதனால் நகர்ப்புறத்தில் இஸ்லாமிய வெறுப்பையும் கிராமப்புறத்தில் தலித் விரோதத்தையும் கட்டமைப்பதன் மூலமாக இவங்க வந்து இந்துக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற முடியும் கருதுறாங்க. நகர்ப்புறத்தில் தலித் மக்கள் உள்ளிட்ட எல்லா சாதி மக்களையும் முஸ்லீமை விரோதமாக காட்டுவதன் மூலமாக இந்துங்கிற அடையாளத்தை உங்களை கொண்டாட முடியும். எங்கெல்லாம் முஸ்லீம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்துக்கள் தன்னை இந்துவாக ஃபீல் பண்ணுவாங்க. முஸ்லீம் இல்லாத இடத்துல இந்துக்கள் ஜாதியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் இந்துவோட உளவியல். இந்துன்னு ஒரு உழவு கிடையாது. ஒருத்தர் இந்துவாக நினைக்க முடியாது. எல்லாமே ஜாதியாக தான் இருக்கிறாங்க. அப்போ இந்துங்கிற உணர்வு ஒரு இந்துக்கு எப்போ வரும்னா முஸ்லீமை பார்க்கும்போது தான் வரும். நம்மெல்லாம் நம்ம வேறப்பா எப்போ பேசு நம்மெல்லாம்னு ஒரு இந்து எப்போ பேசுவார்னா வேறு ஜாதிகாரரை பார்த்து முஸ்லீமை பார்க்கும்போது தான் பேசுவார். நம்மெல்லாங்கிற உறவு திருமணத்துலேயோ மற்றத்துலேயோ எதுலேயுமே நம்மெல்லாங்கிற பேச்சு இந்துக்கள்கிட்ட வரவே வராது. அப்போ முஸ்லீமை பார்க்கும்போது தான் தனக்கு இந்துங்கிற எண்ணமே வரும். ஒன்றுமா சரியாக சொல்லணும்னா இந்த சங்கிகள் சொல்கிறது எவ்வளோ அவதூறுங்கிறதுக்கு இந்துக்களுக்கு இந்துங்கிற உணர்வை கட்டமைச்சதே முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்கள் இல்லைனா இந்துங்கிற உணர்வே கிடையாது, ஜாதி தான் இருந்திருக்கும். அப்போது நகர்ப்புறத்தில் அதை செய்கிறாங்க பாஜக எல்லா ஊர்லேயும். கிராமப்புறத்தில் தலித் உறவத்தை செய்வதன் மூலமாக அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. அவங்க ஆட்சியை பாஜகவோட ஆட்சி அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு இடைநிலை சாதிகள் மத்தியில் செல்வாக்கு பெறுகிற மாதிரி திட்டங்களை போடுறது, அது குறித்து பேசுவது, இந்த பசு வதைக்கூடாது பசு புனிதம்னு கட்டமைப்பது அது சார்ந்தது தான். நீங்கள் சைவ உணவை தான் ப்ரமோட் பண்ணோம், வேதம் இப்போ பேசுகிற ஒரு பார்ப்பனிய பின்னணியில் இந்த பாஜக செயல்படுதுன்னு சொன்னால் சைவத்தை தானே ப்ரமோட் பண்ணோம். ஏன் அவங்க சைவத்தை சொல்ல மாட்டுறாங்க? ஏன் மாட்டுக்கறியை சொல்கிறாங்கன்னா மாட்டுக்கறி என்பது பிற்படுத்தப்பட்ட மக்கள் சாப்பிடாத ஒரு உணவாக இந்தியா முழுக்க இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரசியல் எடுத்து பேசுகிறாங்க. அதுதான் அவங்களுக்கு எடுபடும். அதில் முஸ்லீம் எதிர்ப்பும் இருக்குது, தலித் எதிர்ப்பும் இருக்குது. மாட்டுக்கறி அரசியலில் மெஜாரிட்டியான பீப்புளோட அரசியல் நமக்கு இருந்தால் போதுங்கிறது வெளிப்படையாக அது யோகி வந்து ரொம்ப வெளிப்படையாகவே செய்தார். கடந்த பீகார் தேர்தலில் என்ன நடந்ததோ அது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அப்படியே நடந்தது. அப்படி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இவங்க கூட்டணி வைக்கிறவங்களோட லட்சணம் எனக்கு தெரிஞ்சது தான். பாஜக எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, எதிர்ப்பெல்லாம் பலமாக தான் இருக்குது. அந்த எதிர்ப்பு பலவாக இருக்குது. பாஜகவுக்கு ஆதரவு ஓட்டு அப்படியே இருக்குது, எதிர்ப்பு ஓட்டு தான் பிரியுது. அப்போ ஆதரவு ஓட்டு அப்படியே இருக்கும்போது எதிர்ப்பு ஓட்டு வந்து தனித்தனியாக இருக்கும்போது பாஜக தானே ஜெயிக்குங்கிற லாஜிக் பாஜக செயல்படுறாங்க. இப்போ காங்கிரஸ் அந்த எதிர்ப்பு ஓட்டை வந்து மாயாவதி தான் பிரிக்கிறாங்க. மாயாவதி தலித்துகள் ஓட்டு தான் பிரியுது. மாயாவதி பிரிக்கிறாங்க, முஸ்லீம் கட்சிகள் பிரிக்கிறாங்க, பல்வேறு கட்சிகள் பிரிக்கிறாங்க. சிபிஎம் பிரிக்கிறது, சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரிக்கிறாங்க, அவங்கவுங்களாம் பிடிச்சதை பிரிக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பை பேசி யாரெல்லாம் தனியாக நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் பாஜகவின் ஆதரவாளர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பாஜக ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க. அப்போது இன்னொன்று, எவ்வளோ அவங்க வந்து இப்போ பீகார் தேர்தல் போதுன்னு என்ன சொன்னோம்னா அதுதான் இப்போ நடந்திருக்குது. அப்படியே அந்த என்னோடய வீடியோவில் இருக்குது, என்னோடய யூடியூப்பில் பேசினது. பீகார் தேர்தல் வந்தப்போ உத்தரப்பிரதேசத்தில் பீகார் தேர்தலுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது. தாக்கூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கிராமத்தில் ஒரு தலித் பெண்ணை கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க. ஒரு சம்பவம் இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டது. இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட போது காங்கிரஸோட ரோல் ரொம்ப கிளியராகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்ததாக நான் கருதுறாதில்ல. குறிப்பாக பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி பாதிக்கப்பட்ட தலித் குடும்பத்தை நேரில் போய் பார்த்தாங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசத்துலேயே ஆட்சியில் இருக்கிற பாஜகவும் அந்த முதலமைச்சரும் பச்சையாக, ரொம்ப பச்சையாக தலித் விரோதத்தோடு நடந்துக்கிட்டாங்க. தாக்கூர் ஜாதிக்கு ஆதரவாக நடந்துக்கிட்டாங்க. மாறாக அந்த பாதிக்கப்பட்ட தலித் குடும்பத்தை பார்க்க போகிற தலைவர்களை கைது பண்ணுவது, அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பது, பிரியங்கா காந்தியை ரோட்டில் தள்ளி விட்டதெல்லாம் கூட அந்த சம்பவம் நடந்தது. ஏன் அதை அவங்க செஞ்சாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ என்னென்னா என்ன ரோல் எடுக்குது அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கும் போது என்ன இவ்வளோ வெளிப்படையாக நடந்துக்கிறாங்களே அது எலெக்ஷனில் பிரதிபலிக்கும். அவங்க என்னென்னா தலித் ஓட்டு எனக்கு தேவையில்லைன்னு முடிவில் இருக்கிறாங்க அவங்க. அப்போ தலித் ஓட்டுக்கு சாதி இந்துக்கும் ஜாதி இந்துக்கள் தலித் மக்கள் மீது அட்ராசிட்டிஸ் பண்ணும்போது பாஜக மாதிரி கட்சி என்ன ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தலித் விரோத நடவடிக்கை பப்ளிக்காக பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா ஒரு தாக்கூர் ஜாதி அங்கே சம்பவம் இப்படி செய்யும் போது தலித் மக்கள் ரைட்ஸ் வராங்க, தலித் மக்கள் வந்து அவங்க தனக்கு இணையாக வராங்கங்க, ஏதோ ஒரு சம்பவத்தில் தலித் வன்முறை ஒரு ஜாதி செய்யும் போது பாஜக பச்சையாக அரசியல் ஆளும் கட்சியாகவே அந்த ஆதிக்க ஜாதிகளுக்கு ஆதரவாக பேசுறதுன் காரணம் என்னென்னா தன் தலித் விரோத நடவடிக்கையின் மூலமாக தாக்கூர் ஜாதி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவது நோக்கம். அவங்களுக்கு
இது தாக்கூர் ஜாதி மட்டோட உணர்வு மட்டும் கிடையாது, தாக்கூர் மாதிரி பெரும்பான்மையை ஜாதி மற்ற ஜாதியெல்லாம் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் அந்த ஊரில் இருக்கிற முலாயம் சாய் யாதவ் உட்பட அந்த அவங்க சமூகம் எல்லா ஜாதிகாரன் மத்தியிலையும் இந்த தலித் விரோதத்தை நியாயப்படுத்துவதன் மூலமாக எல்லா இடைநிலை பெரும்பான்மை ஜாதிகள் மத்தியிலும் செல்வாக்கு பெறுகிற வேலையைத்தான் யோகி பார்த்தார். அது அவர் கை கொடுத்துச்சு. அப்போ பிரியங்கா காந்தியும் காங்கிரஸ் என்ன பண்ணுறது, தலித் மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட போது இவர் என்ன கட்டமைச்சார்னா, தலித் மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிற காங்கிரஸும் பிரியங்காவும் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற ஆதிக்க ஜாதிகளுக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்கிறத கட்டமைச்சார். அப்போ உங்களுக்கு அந்த பக்கத்தில் அவர் செல்வாக்கு கூடும்போது காங்கிரஸின் செல்வாக்கு வீழ்த்தப்பட்டதுங்கிற தேர்தல் அரசியல் முக்கியமானது. இல்லை, இப்போ அகிலேஷ் யாதவ் வந்து அவர் ஒரு கணிசமான தொகுதியில் இருக்கு. இது அவங்க ஓட்டெல்லாம் பிரிக்கிறாங்கிறது இந்த அதனால தான் இந்த உத்தரப்பிரதேச தேர்தலில் இல்லை பாஜகவை வீழ்த்த முடியாதுன்னு சொல்ல முடியாது. வீழ்த்த முடியாதுங்கிறது பிரிஞ்சிருக்கு சொல்கிறேன். இது ஒரு முறை. இப்போ கூட பாஜக வாங்கின ஓட்டில் பெரும்பான்மையான ஆதிக்க ஜாதியோட ஓட்டு பெரும்பான்மையாக பாஜகவுக்கு கிடச்சிருக்குங்கிறது இந்த பின்புல தான். ஆட்சி ரொம்ப மோசமானது, உலகத்துக்கே தெரியும் அவரோட ஆட்சி மோசமானது. எந்த நலத்திட்டமும் கிடையாது, மக்கள் துயரத்தில் இருக்கிறாங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும். இந்தியாவிலே மோசமான ஆட்சி அங்கே தான் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதையும் மீறி அவன் ஓட்டு போடப்பட்டதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஒன்று, அப்போ எலெக்ஷனில் அப்போ தலித் மக்கள் ஓட்டு யாருக்கு வரணும், காங்கிரஸுக்கு தானே வரணும் அந்த எலெக்ஷனில். பீகாரில் அது பிரதிபலிக்கவே இல்லை, அப்போ இங்கே வரல. அப்போ என்ன ஆகுதுன்னா, தலித் மக்களை ஓட்டை தலித் தலைமை உள்ளவர்கள் வாங்கிக்கிறாங்க, பாஜக எதிர்ப்பு இருக்கிறவங்க. அப்போ அந்த தலித் மக்கள் பற்றி ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மை ஜாதி இருக்கிறாங்கன்னா அங்கே எந்த ஜாதி தலைமை செல்வாக்காக இருக்குதோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சமூகம் நம்ம ஓட்டுன்னு சொல்லி பாஜக அவரை நம்ம வீழ்த்தணும்னு அவங்க அரசியல் எடுத்து அப்போ காங்கிரஸுக்கு போக வேண்டிய நியாயமாக உத்தரப்பிரதேசத்தில் அந்த ரோலில் காங்கிரஸ் தான் வந்திருக்கணும். அந்த ஓட்டு என்ன ஆகுது, பிரிஞ்சு தலித் தலைமை கட்சிகளுக்கு போகுது. பீகார்லேயும் நடந்தது, அகிலேஷும் மாயாவதியும் சேர்ந்து நின்னப்பவும் தோல்வி தானே. அதுதாங்க, ஓட்டுகள் சில ஆயிரங்களில் பல தொகுதியில் தோத்துருக்குறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ முஸ்லீம் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லைன்னு இதே மாதிரி இருக்காங்க. முஸ்லீம் எங்களுக்கு தேவை, இந்த நாட்டுக்கே தேவையில்லைன்னு பகிரங்கமாக பேசுகிறாங்க. முஸ்லீம் யாராவது ஓட்டு போடுவாங்களா பாஜகவுக்கு? பாஜகவுக்கு போட மாட்டாங்க. அப்போ அந்த ஓட்டு யாருக்கு வரணும், காங்கிரஸுக்கு வரணும். யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு வரணும். மாறாக என்ன பண்ணுறதுன்னா, முஸ்லீம் ஓட்டை பங்கு போட்டுக்கொள்வதற்கு பாஜகவை காங்கிரஸை விட கடுமையாக பேசுகிற முஸ்லீம் அமைப்புகள் வாங்கிக்கிறாங்க. அதை பல்வேறு தலைமைகளில் முஸ்லீம், இது இந்தியா முழுக்க நடக்குது. அப்போ முஸ்லீமுக்கு சரியாக தான் ஓட்டு போடுறாங்க, பாஜக ஓட்டு போடக்கூடாது, பாஜக எதிர்க்கு ஒரு ஓட்டு போடணும்னா அப்போ முஸ்லீம் தலைமையாக இருந்தால் அதுக்கு ஓட்டு போடுவது. இவங்க கடுமையாக இருக்கிறாங்க, காங்கிரஸ் பாஜக கடுமையாக இருக்கலன்னு சொல்லி யார் கடுமையான, இப்போ கூட சமீபத்தில் கூட பிரதமர் அவரை பண்ண இது பண்ணணும்னு பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு பெறுவதற்காக பேசுகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம் அமைப்புகள் இங்கே இருக்கிற முஸ்லீம்களை வந்து யார் நமக்கு ஓட்டுறா மாத்துறது, நம்ம அமைப்பு செல்வாக்கு பெறணுங்கிறதுக்காக போட்டி போட்டு பயங்கரமான ஒரு பஞ்ச் டைலாக் கூட பேசி செல்வாக்கு பெறதா பார்க்குறாங்க. அதில் ஓவைசி வந்து இந்தியா முழுக்க பல பகுதிகளில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கிறார். அவரோட பேச்சே இப்படி தான் இருக்கும், பயங்கரமான ஒரு பேச்சாக பேசுவார். ஆனால் அவர் ரொம்ப சொற்பமான அதாங்க, பல தொகுதிகளில் 500,000 ஓட்டுலாம் போயிருக்குது. நீங்கள் 500,000 ஓட்டு கூட இருக்குது, அது மாதிரி பிரிஞ்சிருக்குது. அதில் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், நான் என்ன சொல்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு செல்வாக்கு இல்லைன்னா இதில் காங்கிரஸோட பங்களிப்பும் இருக்குதுங்கிறேன். அப்போ காங்கிரஸ் அங்கே செல்வாக்கு இல்லைன்னா மாநிலத்தில் முலாயம் சிங் கட்சி தான் செல்வாக்கு இருக்குன்னா முலாயம் சிங்கை முன்னிலைப்படுத்திட்டு காங்கிரஸ் அவங்க கூட சேர்ந்துருக்கணும். சேர்ந்துருந்தாங்களே நாடாளுமன்ற தேர்தலில், அதெல்லாம் தேர்தல் அது கை கொடுக்கல. இல்லை இல்லை, பெருமளவில் சேர்ந்து இல்லைங்க, மற்றவங்களும் சேர்ந்து இல்லை. இது எல்லா ஊரில் இருக்கு, வெஸ்ட் பெங்கால்லையும் அது இருக்குது. நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபியை வீழ்த்திட்டு அந்த அம்மா வந்துட்டாங்கன்னு ரொம்ப பெருமைப்படாதீங்க. ஆனால் அந்த இடத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த இடத்தில் அந்த இடத்தில் பாஜக வளர்ந்துருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மம்தா பாஜக வீழ்த்திருக்கிறாங்க. மாறாக பாஜகவை விடவும் கம்யூனிஸ்டை கடுமையாக வீழ்த்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தனக்கு எதிராக இருந்த கம்யூனிஸ்டை வீழ்த்திட்டு அந்த இடத்தில் பாஜக வளர்த்து விட்டுருக்காங்க. மம்தா அவங்க வந்து பெரிய வளர்ச்சி வந்து அங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா ஜெயிச்சுட்டாங்கிறது மட்டும் மகிழ்ச்சி, பாஜக தோத்துருச்சுன்னு இல்லை, ஒன்றுமே இல்லாத பாஜக ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு. அப்போ கம்யூனிஸ்ட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க, அது வளர்ச்சி கிடையாது. அப்போ மம்தா என்ன பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட்டு மம்தா தனித்தனியாக இருக்கிறாங்க. அடுத்த தேர்தலில் பாஜக வரும். அப்போ நாடாளுமன்ற தேர்தல் இந்த அமைப்பு இல்லை. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டமைப்பு வரணும்னா கம்யூனிஸ்ட் எல்லா பாஜகவை எதிர்க்கிறா சொல்லுகிற கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், மம்தா, நாயுடு, தெலுங்கு தேசம், இன்னும் மாநில கட்சிகள், மகாராஷ்டிரத்தில் சிவசேனா அல்லது சரத்பவார், இவங்க எல்லாரும் தனித்தனியாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னென்னா, நான் ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதுங்கிற கண்ணோட்டம் காங்கிரஸ்க்குள்ளேயே இருக்குங்க. காங்கிரஸில் இருக்கிற மூத்த தலைவர்களே ராகுல் காந்தி ஆகணும் நான் கூடாதாங்கிற கண்ணோட்டம் தான் ராகுல் காந்திக்கான பின்னடைவு. ராகுல் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த காங்கிரஸ் தலைவரில் ராகுல் காந்தி நேர்மை அரசியல் பண்ணுறதான் நான் பார்க்குறேன். அவர்கிட்ட ஒரு எளிமை இருக்குதுங்கிறது மட்டும் இல்லை, அவர்கிட்ட ஒரு பாஜக எதிர்ப்பில் ஆர்எஸ்எஸோடு சேர்ந்து பாஜக எதிர்க்கிற தன்மை காங்கிரஸ் தலைமைகளிலே இது வரைக்கும் இருந்ததில்லை. காங்கிரஸ் தலைவர்களிலே ராகுல் காந்திக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது காங்கிரஸ்காரர்களுக்கு பிடிக்கலைங்க. காங்கிரஸ்காரர்களுக்குள்ளாரே ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் இருக்கிறாங்க.
அதுதான் இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக நான் கருதுறேன். மாநில கட்சிகள் செல்வாக்கு பெறுது, ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, ஒவ்வொரு பகுதியிலும் மாநில கட்சிகள் செல்வாக்கு பெறுவது எதை வீழ்த்திட்டு செல்வாக்கு பெறுது, பாஜக எதிர்ப்பு பார்த்தா காங்கிரஸை வீழ்த்திட்டு செல்வாக்கு பெறுறாங்க. காங்கிரஸுக்கு அதிருப்தியாளர்கள் தான் வெளியே போய் கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும். அப்போ காங்கிரஸ் வீழ்த்தப்படுது, உத்தரப்பிரதேசத்தில் அது நடக்குது. காங்கிரஸை வீழ்த்தணுன்றது தானே பாஜகவோட நோக்கம். பாஜக இல்லைங்க, காங்கிரஸ் பாஜக எதிர்ப்பாளர்கள் செய்கிறாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் காங்கிரஸில் இருக்கிறவங்க, காங்கிரஸ் பாஜகவுக்கு இருக்கிற ஓட்டு அப்படியே இருக்குதுங்க. பாஜக எதிர்ப்பு இருக்கிற ஓட்டில் எலெக்ஷன் நேரத்தில் சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் வந்து மாநிலத்தில் யாரையோ ஒருத்தர் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் அறிவிச்சிட்டாங்கன்னா, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவரோ அல்லது எனக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்கிறவரோ அவர் வெறுப்படைகிறார். அவர் என்ன பண்ண தனியாக பிரிச்சுட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அப்படி தான் மாநில கட்சிகள் பல ஒரு மகாராஷ்டிரம் அப்படி தான் போச்சு, உத்தரப்பிரதேசம் அப்படி தான் வந்து வருது, இந்த பஞ்சாப் லட்சணம் அப்படி தான் வந்துருக்குது ஆந்திரால. ஆமாம், இதெல்லாம் என்னது, பாஜக எதிர்ப்பு ஓட்டு தாங்க. பாஜகவை மக்கள் ஆதரிக்கல, பாஜக வெளிப்படையாக பச்சையாக அது வந்து ஜாதி அரசியலையும் மத அரசியலையும் பண்ணி அந்த ஓட்டு எனக்கு இருந்தால் போதுமே அது செய்யுது. வெளிப்படையான இஸ்லாமிய வெறுப்பை செய்வதற்கு அதுதான் காரணம், இந்த மாதிரி ஜாதி அரசியல் பண்ணுவதுக்கு அதுதான் காரணம். மாறாக இந்த சிதறுண்டதாக இருக்குது பா இந்த ஓட்டு. இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, நாடாளுமன்றம் இப்பவும் சொல்கிறேன். இப்போ கேட்டால் நீங்கள் திருப்பி திமுகவை ஆதரித்து பேசுவீங்க, நீங்கள் ஸ்டாலினை தான் சொம்படிப்பீங்கன்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிறத சொல்கிறேன், அன்னைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒருமனதாக முன்னாலேயே அறிவித்தார் யார், திமுக தலைவர் தான் அறிவித்தார், ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு. யாரும் அறிவிக்கல. அது வரைக்கும் எல்லோரும் இருந்தாங்க, நாயுடு இருந்தார், அவங்க இருந்தாங்க, மம்தா இருந்தாங்க, எல்லோரும் என்ன பண்ணால் அவங்க பிரதமர் ஆகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன கணக்கு பண்ணாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னால் கூட்டணி யோசித்த ஒரே கட்சி திமுக தாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணி தான் அவங்க யோசித்தாங்க, நம்ம தனியாக நின்று ஜெயிப்போம், ஜெயிச்சதுக்கப்புறம் நமக்கு சீட்டு கூடலை வந்துருச்சுன்னா அதை பேன் பண்ணி நான் அதை பார்கெயின் பண்ணி நம்ம ஏன் ஆட்சிக்கு போகக்கூடாது, நம்ம ஏன் பிரதமர் ஆகக்கூடாதுங்கிற எண்ணம் மம்தாவுக்கு இருந்தது. பல மாநில கட்சி பிஜேபி எதிர்க்கிற பல பேருக்கு அது இருந்ததுனால தான் போன நாடாளுமன்றத்தில் தோற்றுது, இப்போவும் தோற்றுருக்குது, வர நாடாளுமன்றத்திலும் இதே தான் நடக்கும். அடுத்த நாடாளுமன்றத்தில் இப்படியே போச்சுன்னா நமக்கு பிரதமர் யோகி தான், யோகி ஆதித்யநாத் தான் அடுத்த பிரதமர். இப்போ அடுத்த 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக நினச்சது நடக்காது அப்படி எடுத்துக்கலாமா? அதை ஆமாம், திமுக விரும்புறது, திமுக பாஜக வீழ்த்திருந்தா போன முறை ராகுல் காந்தி இப்போவும் சொல்கிறேன். 1000 விமர்சனங்கள் காங்கிரஸ் கம்மியாக போயிருந்தாலும் கூட காங்கிரஸ் தான் ஆட்சி, நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் பிரதமர்னு முன்னெழுந்தது இவர் தான். இன்னும் சொல்லணும், அப்போ கூட நான் சொன்னேன், தனிப்பட்ட முறையில் காங்கிரஸால் 10 ஆண்டுகளில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட கட்சின்னு பார்த்திங்கன்னா திமுக, வேறு எந்த கட்சி கூட கிடையாது. கூட்டணியில் இருக்கும்போது போன முறை கலைஞர் கூட்டணியில் இருக்கும்போது அமைச்சரவையில் பங்கெடுக்கும்போது 2G ஊழலை வந்து காங்கிரஸில் இருக்கிறவங்களே கொண்டு வந்து திமுகவை வீழ்த்தினாங்க இல்லையா, வேறு யாரும் இல்லை, எதிர்கட்சி பண்ணலங்க அதை, அது ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தீர்ப்பாய் வந்திருக்கிறது. காங்கிரஸ் தான் குற்றவாளி திமுகவை வீழ்த்தினதில், மந்திரிசபையிலேருந்து தன் மந்திரியை பலி கொடுத்து ஆராசாவை பலி கொடுத்து திமுக மீது அவதூறுகளை போட்டு காங்கிரஸ் அமைச்சரவை காங்கிரஸ் இருக்கிற தலைவர்கள் தான் திமுகவுக்கு எதிராக வேலை பார்த்தாங்க. அது தொடர்ந்து எவ்வளோ பாதிப்புகளை திமுக ஏற்படுத்தி, அதையும் மீறி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியை காங்கிரஸை ஆதரித்தது, அதையும் மீறி தான் திமுக தலைவர் தளபதி இப்போ ராகுல் காந்தி பிரதமர் வரும்னு சொன்னார், அதையும் மீறி தான் இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணிலேயே இருக்கிறாங்க, பாஜகவோட போகக்கூடாதுங்கிறது. அப்போ அவங்கக்கிட்ட அந்த தன்னால் மிக கடுமையாக காங்கிரஸால் பாதிக்கப்பட்ட திமுகவே காங்கிரஸ் ஆதரிக்கும் போது மற்றவங்களுக்குலாம் என்னங்க, ஏன் நீங்கள் உங்களுக்கு அந்த மனசு வரமாட்டேங்குது, உங்களுக்கு அதிகார போதை இருக்குது, பிரதமர் ஆகணுங்கிற எண்ணம் இருந்ததுனால தான் போன முறை விட்டீங்க, இதுவும் நடந்திருக்குது. மம்தாவுக்கு கூட அவங்க மாநிலத்தில் அவங்க ஜெயிச்சு வரணும்னு தோணுது, தவிர அடுத்தது பாஜக வளர்றதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. சிபிஎம் சுத்தமாக அழிஞ்சு போனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கிருந்து இருக்குது. அப்போது இது பாஜக திமுக தலைவர் முக ஸ்டாலினும் பிரதமர் ஆகணும்னு பேசுகிறவங்களாம் இருக்காங்களே. ஏன் நானே விரும்புகிறேங்க, நான் விரும்புகிறேன், உங்களுக்கு ஆசை இருக்கும்போது அவங்களுக்கு இருக்காது. நான் இப்போ சொல்கிறேங்க, இந்த சூழல்லாம் போகும்போது நீங்கள் மற்றவங்களோட ஒப்பிடும்போது இன்றைக்கி மாநிலத்தில் இந்தியாவில் மிக சிறப்பான ஆட்சி இந்த 10 மாதத்தில் பண்ணியிருக்கிறாருங்கிறது போது ஏன் வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஒன்றிய அரசோட சவால் விட்டு ஒன்றிய அரசோட ஃபைட் பண்ணி எந்த மாநிலமும் இது வரைக்கும் 5 வருஷமாக 10 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கிற எதிர்கட்சி மாநிலங்கள் செய்யாதெல்லாம் செய்கிறாரு இல்லை, அதே எண்ணம் மம்தாக்கு வந்தால் தவறு. ஆமாம், இப்போ அவருக்கு வராதுங்க, அவர் எலெக்ஷன் அப்படி தான் எதிர்கொள்வார். நான் என்ன சொல்கிறேன், ஒருவேளை தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் கூட்டணி முடிவு பண்ணி சீட்டு பிரிச்சு நில்லுங்க எல்லா ஊர்லேயும், அவர் அப்படி தான் நிற்க போகிறாரு தேர்தலுக்கு அப்புறம், கூட்டணி தான் போகிறாரு, அப்படி தான் போகிறாரு. தேர்தலுக்கு பின்னால் ஜெயிச்சாச்சுன்னா அதுக்கு பிற்பாடு முன்ன பின்னர் தான் நீங்கள் பேசி தீர்த்துக்குங்க, நீங்கள் தான் வரணும்னு இல்லை. அப்போ நீங்கள் ஒரு மனதாக தேர்தலுக்கு முன்னாலேயே நீங்கள் தனியாக நின்றுட்டு சீட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம கூடுதல் சீட்டு வேணால் நம்ம வாங்கலாங்கிற எண்ணம் வந்து பிஜேபி வளர்க்குது, இது வந்து டோட்டலாக நடக்குது. இது யாராக இருந்தாலும் ஒரு சின்ன கட்சி இருந்தால் கூட சொல்கிறேன், பிஜேபிக்கு எதிராக நாங்கள் ஒரு தனி கட்சி அப்படின்னு வச்சுருந்தீங்கனாலும் கூட அது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து பிஜேபி எதிர்ப்பு ஓட்டை 10 ஓட்டையாவது நீங்கள் வாங்குறீங்கன்னா அது பிஜேபிக்கு லாபம் தான், அது ரொம்ப முக்கியமாக நான் கருதுறேன், அது வந்து நடக்குது. அதனால பிஜேபிக்கு வந்து ரொம்ப சாலிடாக அவங்க எதுக்கும் பண்ணுறதில்ல, எவ்வளோ மோசமான ஆட்சி நடத்தினாலும் என்ன பண்ணாலும் டார்கெட் 1-4 ஸ்டேட்டு தான் அவங்களுக்கு டார்கெட் நல்லா தெரிஞ்சிங்க. நீங்கள் சவுத்தில் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை, வீழ்த்தி விட்டோம், தென்னகத்துக்குள்ளேயே நுழைய முடியாதெல்லாம் பஞ்சு டயலாக் பேசிடலாம், அது அவங்களுக்கு தேவையும் இல்லை.
நாலு ஸ்டேட்டில் ஜெயிச்சாச்சுன்னா நாட்டை பிடிச்சிடலாம். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பீகார், மத்திய பிரதேசம், இந்த நாலு ஸ்டேட்டில் ஓட்டு வாங்கினா போதும். நாலு ஸ்டேட்டுக்குரிய அரசியல் என்னவோ அது மட்டும் தான் அவங்க தொடர்ந்து இந்தியா முழுக்க பேசுகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒத்து வராதெல்லாம் பேசுகிறோம். அவங்க அங்கே செல்வாக்கு வருது, பசுவதை கொடுத்து உத்தரப்பிரதேசம் ஹரியானாலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதே பெரிய விஷயம். போயிட்டு வந்தோம், நம்ம டூருக்கு போயிட்டு வந்தால் சங்கிகளே வருத்தப்படுறாங்க, ஒரு சிக்கன் கூட கிடைக்கலப்பா அங்கே போனால் அப்படின்னு ஹரியானாவிலே அங்கேயும். அப்போ ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் எவ்வளவு பிற்போக்குத்தனமான அரசியலை நீங்கள் பேசுகிறீங்களோ அவ்வளோ செல்வாக்கு பெற முடியுங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதை டார்கெட் பண்ணி தான் அவங்க அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. காந்தியை சுட்டதை நியாயப்படுத்தி பேசுகிறது, ஜாதியை நியாயப்படுத்தி பேசுகிறது, முஸ்லீம் எதிர்ப்பு பேசுவதன் மூலமாக அங்கே செல்வாக்கு கூடுதா அவங்க கருதுகிறாங்க, கூடுது. அந்த நாலு நாஸ்டில், நாலு ஸ்டேட்டில் எனக்கு செல்வாக்கு இருந்தால் போதும், மற்ற ஊர் எனக்கு அவசியம் இல்லை. நாலு ஸ்டேட்டில் செல்வாக்கு இருந்தால் ஆட்சி பிடிச்சிடலாங்க, மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறாங்க அங்கே. உத்தரப்பிரதேசில் அதான் நடந்திருக்குது. அது அடுத்த அதுல எண்ணிக்கை அதிகம். ஆமாம், அதனால் அது போதும். நீங்கள் நினைமோ இந்தியாவில் இத்தனை ஸ்டேட்டு, நீ வந்துருவியா இங்கே காலை வச்சிருவியா அங்கே இதுவாக ஜெயிச்சிருவியான்லாம் பஞ்சலாக அவங்க ஒரு தெளிவாக போன நாள் முந்தின 2014 இந்த அரசியல் தான் அவங்க பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்க தொடர்ந்து அவங்களோட டார்கெட் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மத்திய பிரதேசம் மாதிரி மாநிலங்கள் சாலிடாக ஜெயிப்பது, மற்ற மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிப்பதுங்கிறது மெஜாரிட்டி வந்துருப்போகுது. இது ரொம்ப முக்கியமானது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.